இதை வச்சு என் வாசலை வேணால் பெருக்கலாம். ஊரில் இருக்கிற எல்லா வாசலையும் பெருக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தொடப்பக்கட்டை வேணும். நம்ம வீதியை சுத்தமாக்குவோம். ஒவ்வொரு வீட்டையும் சுத்தம் பண்ணும்போது நாடு தானாக சுத்தமாகும். என்னை பார்த்து குறைக்கும் சில நாய்க்குட்டிகளே, பொறுங்க பொறுங்க, இந்த தொடப்பக்கட்டையை சரி பண்ணிகிட்ருக்கேன், இதை சரி பண்ணிட்டு வரேன். நிறைய நாய்க்குட்டிகள் வந்து என்னை பார்த்து குறைக்குது இல்லையா? ஏன் அவங்களெல்லாம் நாய்க்குட்டிகள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நாய் வந்து நன்றி உள்ளதும்பாங்கள்ல. யாருக்கு நன்றி உள்ளது? எஜமானுக்கு. யார் சோறு போடுறாங்களோ அவன் நல்லவனா கெட்டவனா முள்ள மாதிரி முடிச்ச வைக்கி அதையும் பார்க்கறது. சோறு போடுற வரைக்கும் அவனை மட்டுமே காவை காக்கும். அந்த வழியாக நல்லவன் கெட்டவன் எவன் போனாலும் கடிச்சு வைக்கும். அந்த மாதிரி நம்ம யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சில நாய்க்குட்டிகள் வந்து என்னை பார்த்து கதறுது. ஐயோ என் முதலாளியை பற்றி பேசுறியா அப்படின்னு. நம்ம என்ன சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோம், இதையெல்லாம் பார்க்காது நாய்க்குட்டிக்கு, அதெல்லாம் தெரியாது. நாய்க்குட்டியோட வேலை முதலாளியை பாதுகாக்கணும், அது மட்டும்தான் நாய்க்குட்டியோட பொறுப்பு. அதில் ஒரு நாய்க்குட்டிக்கு யாரும் போண்டான்னு பேர் வச்சுருக்காக்கு, போண்டா நாய்க்குட்டி. இந்த நாய்க்குட்டிக்கு பேர் என்ன? போண்டா நாய்க்குட்டி. நாய்க்குட்டிகளே பொறுங்க, அது மனிதனாக இருந்தால் என்ன பண்ணோம், ரெண்டு பக்கம் விசாரித்து எது ரைட்டு எது தப்புன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி பேசும். ஆனால் இந்த நாய்க்குட்டி அப்படி கிடையாது. நம்ம முதலாளி என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேட்கும், அதுதான் நாய்க்குட்டி. அதனால தான் அந்த நாலஞ்சு பேர்த்துக்கு நாய்க்குட்டின்னு பேர் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதில் ஒரு போண்டா நாய்க்குட்டி வேறு இருக்குது, ரொம்ப குறைக்குது. வரேன் வரேன், இந்த மாரெல்லாம் கட்டி வச்சுட்டு வரேன்.